வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் வெலம்புரி தினக்குரல் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று முதலாம் தேதியாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் 2021 வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தை சரியாக திட்டமிட்டு எங்களுடைய செயற்பாடுகளை நகர்த்தி செல்லலாம். அதே போல இன்று நாடு திறக்கப்படுகிறது சட்ட ரீதியாக. இந்த நேரத்திலே மக்கள் சரியான இந்த முடக்கமானது எதற்காக நடாத்தப்பட்டதுன்ற உணர்ந்து நாட்டினுடைய தேவைக்காக முடக்க நிலை எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் தொற்று அபாயங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே பொறுப்புணர்ந்து செயற்பட அழைத்து கொண்டு உதயன் பத்திரிகையின் பக்கம் முதலில் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, இலங்கைக்கு எதிராக 240 குற்றச்சாட்டுகள் ஆவணப்படுத்தி அதிரடி காட்டினார் ஐநா செயலாளர். இலங்கைக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஆவணப்படுத்தியுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கு எதிராக 45 நாடுகளில் வசிக்கும் சிவில் அமைப்புகளுடைய உறுப்பினர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என 240 பேர் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையே ஐநா பொதுச் செயலாளர் ஆவணப்படுத்தியுள்ளார். பழிவாங்கல் மற்றும் அச்சுறுத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆவணப்படுத்தப்பட்ட அறிக்கை மனித உரிமை ஆணையாளர், உதவி செயலாளர் போன்றோர் மனித உரிமை சபைக்கு சமர்ப்பித்துள்ளனர். இலங்கையில் மனித உரிமைகள் பாதுகாவலர்கள், சட்டத்திறனி, ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதான பழிவாங்கல்கள், அச்சுறுத்தல்களையும் கண்காணிப்புகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் சபை வலியுறுத்தி இருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அண்மையிலே பாதுகாப்பு சபையிலே ஜனாதிபதி உரையாற்றிய பின்னர் காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த நேரத்திலே இப்பொழுது இன்று அறிக்கை சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் மீதும் பல்வேறு பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது அவர் இந்த ஆவணப்படுத்தி மீண்டும் ஒரு நடுநிலையாக தன்னுடைய செயற்பாட்டை செயற்படுத்தி செல்கிறார் என்கின்ற பார்வையை ஏற்படுத்தியிருப்பதாக சமூக அவதானிகள் தெரிவிக்கின்றனர். முன்பக்க செய்திகளிலே சாவு 59, தொற்று 912 என்று தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் 59 பேர் சாவடைந்திருக்கிறார்கள் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் அசைல குணவர்த்தன உறுதிப்படுத்தியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன்படி நாட்டிலே இதுவரை கொரோனா தொற்றால் சாவடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 12906 அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் உயிரிழந்த 59 பேரிலே 28 ஆண்களும் 31 பெண்களும் உள்ளடங்குவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். மாகாண தடை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் சாதகமான சூழல் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 4 மணியுடன் தளர்த்தப்பட்டுள்ளது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்று இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மண்டபங்களிலே 50 பேருடன் திருமண நிகழ்வுகள் நடத்தலாம். புதிய வழிகாட்டல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 16 தேதிக்கு பின்னர் திருமண மண்டபங்களிலே 50 பேருடன் திருமண நிகழ்வுகளை நடத்தலாம். இது உட்பட புதிய சுகாதார வழிகாட்டல் கொண்ட குறிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அதன் அடிப்படையில் அத்தியாவசியமற்ற எந்தவொரு பயணத்துக்கும் நாளாந்தம் 10 தொடக்கம் அதிகாலை 4 வரை அனுமதி இல்லை. வீட்டிலிருந்து தொழிலுக்காக, மருத்துவ தேவைகளுக்காக மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள் நடத்தப்படும் விருந்து விவசார நிகழ்வுகள் மற்றும் உள்ளிட்ட இந்த வகையான உள்ளக மற்றும் வெளிய விருந்து விவசாரங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஒன்று கூடல்களுக்கு தொடர்ந்தும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பதிவு திருமணங்களை நடத்த அனுமதிக்கப்பட்டிருப்பதுடன் அதன்போது 10 பேருக்கு மாத்திரமே குறித்த திருமணத்திலே கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 16 தேதி திருமண மண்டபங்களில் 50 பேருக்கு எதிர்வரும் 16 தேதிக்கு பிறகு திருமண மண்டபங்களிலே 50 நபர்களுக்கு மேற்படாத வகையிலே அல்லது மண்டபத்தினுடைய கொள்ளளவிலே 25% உள்ளடக்கியதாக திருமண நிகழ்வுகளை நடாத்த சுகாதார வழிகாட்டல்களில் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல குறித்த திருமணங்களிலே மதுபான உபசாரங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்றபடியும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. மரண நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள ஒரே தடவையிலே 10 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனினும் 16 தேதிக்கு பின்னர் மரண நிகழ்விலே கலந்து கொள்ள ஒரே சந்தர்ப்பத்திலே 15 பேருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்படும் என்றும் சமய ஸ்தலங்கள்,
கூட்டு வழிபாடுகள் மற்றும் கூட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடசாலைகள் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கல்வி அமைச்சின் தீர்மானத்துக்கு அமைய 200 குறைவான மாணவர்களை கொண்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பாடசாலைகளை முதல்கட்டமாக திறக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய ஆரம்பிக்க முடியும். பொது போக்குவரத்தின் போது ஆசன எண்ணிக்கைக்கு மாத்திரம் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படும். அதி சொகுசு போக்குவரத்து வாகனங்களிலே கொளிரூட்டுகளை இயக்குவதை தவிர்த்து ஜன்னல்கள் அனைத்தும் திறந்து வைத்து பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் முன்பள்ளிகளை 50% மாணவர்களை கொண்டு நடாத்த முடியும் என்றும், பகல் நேர சுவர் பராமரிப்பு நிலையங்களை திறக்க அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல்லது புதிய வழிகாட்டல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கின்றன. இனிய செய்திகளை பார்க்கலாம். எரி காயமடைந்த நபர் சாவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரி காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்திருக்கிறார். இவர் தன்னுடைய மோட்டார் வாகனத்தை திருத்தியிருக்கிறார். அதன்போது அவருடைய உடலிலே பெட்ரோல் பரவி இருக்கிறது. பின்னர் அவர் தீ ஒன்றினை உருவாக்கிய போது அது அவரிலே பட்டு தீ காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்திருந்தார். பின்னர் அவர் இந்த சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். அனுராதபுரம் சிறை விவகாரம். லுஹான் ரத்வத்தி மீது அரசியல் கைதிகள் வழக்கு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் சிறைக்குள் ஆயுத முனையிலே இராஜாங்க அமைச்சர் லுஹான் ரத்வத்தி மேற்கொண்ட அராஜக செயற்பாடுகளுக்கு எதிராக தமிழ் அரசியல் கைதிகள் 8 உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்ட திருத்தங்களுடன் விரைவிலே மாகாண சபை தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 மாகாண சபைகளினதும் பதவிக்காலம் முடிவடைந்து 3 வருடங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நவாலியிலே பரிதாபம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டில் பயிலே கடந்த செவ்வாய்க்கிழமை காணாமல் போயிருக்கக்கூடிய நபர் நவாலி வயல்வெளியிலே கிணறு ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கோப்பாய் பிரதேச சபையிலே இவர் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றக்கூடியவராக இருக்கிறார். உடற்பயிற்சி செய்வதாக சொல்லி வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறார். 2 தினங்களாக அவர் காணாமல் போயிருந்த நிலையில் இப்பொழுது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வவுனியாவில் இருவர் கொரோனாவால் சாவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. புதிதாக 41 பேருக்கு தொற்று என்கின்ற செய்தியும் இங்கே குறிப்பிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே போல முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். லாக்டவுன் எடுத்தாச்சாம், அப்போ இனி ரோட்டெல்லாம் வெளிக்க போது போல என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கடந்த நாட்களிலே லாக்டவுன் நடைமுறையில் இருந்தபோது மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்ததை குறிப்பிட்டு இந்த விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். போலீஸ் கடற்படையின் அட்டூழியங்கள் விசாரணை சுய பிரேரணை அடிப்படையிலே ஆரம்பித்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட 3 கைது செய்யப்பட்டமை மற்றும் மன்னாரிலே கடற்படையினரால் பொதுமக்கள் தாக்கப்பட்டமை தொடர்பிலே இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலே சொந்த பிரேரணை அடிப்படையிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றாளர்கள் உறவினர்களுடன் சுற்றுலா என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றுடன் பவுனியாவிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த குடும்பத்தினர் தமது உறவினர்களுடன் சுற்றுலா சென்ற விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பவுனியா பகுதியிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. துரித ஆன்டிஜென் பரிசோதனையிலே ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரும் அவருடைய சார்ந்தவர்களும் அவருடைய வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களுடன் முடக்க காலத்திலே அவர்கள் சுற்றுலா பயணத்துக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலேயே இப்பொழுது அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறியதற்காக அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. வளர்ப்பு நாய் கடித்து குடும்பஸ்தர் சாவு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு கடித்த வளர்ப்பு நாய் மறுநாள் உயிரிழந்த பின்னரும் சிகிச்சைக்கு அவர் செல்லாமல் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறுவர் தினமான இன்று வடக்கு கிழக்கிலே போராட்டம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் வடக்கு கிழக்கு முழுவதும் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்திலே ஈடுபடுவதாக அந்த
உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளிலே முக்கிய செய்தியாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ரணிலும் சஜித்தும் இணைய வேண்டும் கூறுகிறார் ராதாகிருஷ்ணன் எம்பி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன்பட்டி துவரை ஆற்றிலே சட்டவிரோத மணல் அகழ்வு உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கிராம மக்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளாக ஊடகவியலாளர்களிடம் விசாரணை போலீஸ் தலைமையகம் கவலையாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு நீக்கப்பட்டாலும் அவதானமாக செயற்படுங்கள் வடக்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த விடயங்கள் இன்று உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது புதிய சுகாதார வழிகாட்டல் வெளியீடு மாகாணங்களுக்கு இடையிலே பயணிக்க தொடர்ந்தும் தடை என்று அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு என்கின்ற செய்தியும் மேலதிக வகுப்புகளுக்கு தடை பதிவு திருமணங்களிலே 5 பேருக்கே அனுமதி மரண வீட்டிலே ஒரே தடவையில் 10 பேருக்கே அனுமதி அதே போல பொதுக்கூட்டங்கள் இசை நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி இல்லை என்கின்ற கடுமையான கட்டுப்பாடுகளோடு அந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயங்களோடு சுகாதார வழிகாட்டல் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே ஆகஸ்ட் 20 இரவு நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறை இன்று அக்டோபர் மாதம் 1 அதிகாலை 4 நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழிகாட்டி வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முழுமையான அறிவுறுத்தல்களை நாங்கள் உதயன் பத்திரிகையின் பார்வையிலே நாங்கள் பார்த்திருந்தோம். வலம்புரி பத்திரிகையின் முன்பக செய்திகளிலே சுமார் 1.5 பின்னர் நாடு இன்று வழமைக்கு இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமுல் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 பின்னர் நாடு வழமைக்கு திரும்புகிறது. இன்று அதிகாலை 4 நடைமுறையில் இருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்படுவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கில் மாவட்டங்களுக்கு இடையில் இன்று முதல் வழமையான நேரத்திலே பஸ் சேவைகள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கோப்பாய் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. அவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போன அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிணறு ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். 51 உடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராக அவர் கூறப்படுகிறார். நாட்டிலே ஒரே நாளில் 59 பலி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனாவால் இலங்கையிலே ஒரே நாளில் 59 உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வவுனியாவிலே 3 மரணம் என்கின்ற விடயம் பதிவாகியிருக்கிறது. வவுனியாவில் உயிரிழந்த பெண்கள் 3 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றுடன் உறவினர்களுடன் சுற்றுலா வவுனியாவிலே சுகாதார பிரிவு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் விரிவாக உதயன் பத்திரிகையின் பார்வையின் போது பார்த்திருந்தோம். சுகாதார வழிகாட்டல்களை மறந்தால் மிக மோசமான விளைவு ஏற்படும் அரச மருந்தாக்கல் கூட்டு தாபனம் எச்சரித்திருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவில் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்து முறையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு மக்கள் அதனை பின்பற்றாவிட்டால் மிக மோசமான விளைவுகளை மீண்டும் எதிர்கொள்ள நேரிடும் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அச்சுவெளி தோப்பு பகுதியிலே வளர்ப்பு நாய் கடித்ததிலே குடும்பஸ்தர் மரணம் என்கிறபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. வளர்ப்பு நாய் கடிக்கு இலக்காகிய குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கிறார். இவருடைய அந்த வளர்ப்பு நாய் இறந்த பின்னரும் அவர் சிகிச்சை பெறாமல் இருந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. புகைத்த பீடியை எறிந்தவர் தீக்காயங்களுக்குள்ளான நிலையிலே உயிரிழப்பு அளவட்டியிலே சம்பவம் இது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். தன்னுடைய வாகனத்தை திருத்திய பொழுது அங்கிருந்து பெட்ரோல் அவரது உடலிலே பரவி இருக்கிறது. பின்னர் அவர் பீடிக்காக தீயை மூட்டிய பொழுது அங்கே அவர் தீப்பற்றி இருக்கிறார். பின்னர் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். பருத்தித்துறையிலே 38 சிசு உயிரிழப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிமோனியா காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 38 சிசு ஒன்று உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளிலே மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை என்கின்ற செய்தி அதே போல சுகாதார வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ரத்வத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியும் நாங்கள் பார்த்த செய்தி. அதே போல பழிவாங்கும் செயற்பாடுகளை உடன் முடிவுக்கு கொண்டு வரவும் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டாலும் மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியம் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த வலம்புரி பத்திரிகையின் முக்கியமான செய்திகள்.
தொடர்ந்து தினகுரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினகுரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ஊரடங்கு என்று தளர்த்தப்பட்டாலும் இரவு நேரத்திலே பயண கட்டுப்பாடு, மாகாணங்களுக்கு இடையிலே பயண தடை, ஒழுங்கு விதிகள் வெளியிடப்பட்டது. சுகாதார அமைச்சு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டாலும் இரவு நேர பயண கட்டுப்பாடுகளையும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடையையும் தொடர்ந்து அரசாங்கம் நீடிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு விதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சு வீடுகளில் இருந்து தொழிலுக்கு செல்வோர், அத்தியாவசிய தேவைகள் மற்றும் சுகாதார காரணிகளுக்காக செல்வோர் மாத்திரமே வெளியில் செல்ல வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது. ஏனைய விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். விரிவாக குறிப்பாக உதயன் பத்திரிகை பார்வையின் போது இந்த வழிகாட்டல்களை முழுமையாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முன்பக செய்திகளிலே லொஹான் ரத்வத்துக்கு எதிராக தமிழ் அரசியல் கைதிகள் 8 பேர், அடிப்படை உரிமை மீறல் மனு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்துக்கு எதிராக என்றதோறும் சிறையிலே உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 8 பேர் உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாகாணங்களுக்கு இடையில் 2 வாரங்களுக்கு போக்குவரத்து இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டாலும் அடுத்த 2 வாரங்களுக்கு மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமுலில் இருக்கும் என இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். இனிய செய்திகளாக, பாகிஸ்தான் தூதுவர் நெடுந்தீவு வந்து சென்றது உண்மையே, பிரதேச சபை வாகனத்திலேயே பயணித்தார் என்கிறார் விந்தன் என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் அண்மையிலே நெடுந்தீவுக்கு மிகவும் இரகசியமாக வந்து சென்றது உண்மைதான், அதனை தான் அறிந்துள்ளதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. பஸ் ஊழியர்கள் பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று 1ஆம் தேதி முதல் தனியார் பஸ்களினுடைய ஊழியர்கள் மற்றும் பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினுடைய தலைவர்கள் அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே போல நாட்டை திறந்தாலும் வீட்டில் முடங்குங்கள், சுகாதார சபைகள் பணிப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு இன்று முதல் தளர்த்தப்பட்டாலும் முடிந்தவரை பயணத்தை கட்டுப்படுத்துமாறு வீடுகளில் தங்கியிருக்குமாறும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. கொரோனாவால் மேலும் 59 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி பதிவாகியிருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். வடக்கு மாகாணத்திலே இதுவரை 753 பேர் கொரோனாவால் மரணம் அடைந்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் இதுவரை 753 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். சீனாவின் ஆதிக்கம் குறித்து இந்தியாவினுடைய கவலை இலங்கையில் தெரிவிக்கப்படும், இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் நாளை வருகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்திய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இலங்கை வர இருப்பதாகவும் அந்த நேரத்திலே சீனாவினுடைய ஆதிக்கம் தொடர்பாக பேச இருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி செலுத்தியோர் 30க்கு மேல் 99.5%, 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் 12.7% செலுத்தியிருக்கக்கூடிய செய்தி அங்கே பதிவாகியிருக்கிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திலே இலங்கை GSP+ வரி சலுகையை இழக்கும் என்று சுமந்திரனுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் கரிசனைகளுக்கு தீர்வை காண்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்காவிட்டால் இலங்கை GSP வரி சலுகையை இழக்க நேரிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொழும்பு துறைமுக மேற்கு முனைய 51% பங்குகள் இந்திய நிறுவனத்துக்கு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கூறிய ஆயுதங்களுடன் யாழ்ப்பாண இளைஞர்கள் கம்பகாவில் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கம்பகா மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்திலே கூர்மையான ஆயுதங்களுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இது இன்றைய தினகுரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளை பார்க்கலாம். உட்பகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளிலே வெளிநாடு செல்வோர் வடகிழக்கிலே ஃபைசர் தடுப்பூசியை பெற ஏற்பாடு செய்ய சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதேபோல் அடுத்த வாரம் சபை 5 நாட்கள் கூடும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும். 2022 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு சட்டம் மூலம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருப்பதால் இந்த கூடுதல்கள் நடைபெற இருக்கிறது. வீதி அபிவிருத்தி பணிக்காக இரும்பு பொருட்கள் பணிகளுக்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரும்பு பொருட்கள் களவாடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல 30 வயதுக்குட்பட்ட பெருமளவானோர் தடுப்பூசி பெறாமல் இருப்பதால் ஆபத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்
முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகளவாக இந்த தடுப்பூசி பெறுவதிலே ஆர்வம் காட்டவில்லை. 12 தசத்திலேயே அந்த தடுப்பூசியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 99.5% பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்தியாக இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். இளநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இறுக்கமான கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு சட்டம் இன்று நீக்கம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரு கட்டங்களாக தளர்வு அறிமுகம், உணவகங்களிலே உணவருந்த தடை, அதே போல திருமணத்திலே 50 பேருக்கு அனுமதி, மரணச் சடங்கிலே 15 பேரை பங்கேற்கலாம் என்று அந்த வரையறைகள் இடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே இன்று அதிகாலை முதல் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டது. ஆனால் 2 கட்டங்களாக அமுலாகும் இறுக்கமான சுகாதார நடைமுறைகளை மக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசீல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். மாகாணங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடு தொடரும் என்கின்ற விடயம் தொடர்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியாக அது அமைந்திருக்கிறது. அதேபோல் காணாமல் போன அரச உத்தியோகத்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்தவர், குறிப்பாக அவருடைய பெயர் மாணிக்கம் ஜெயக்குமார், 51 வயதை கொண்டவர். அவர் காணாமல் போயிருக்கக்கூடிய நிலையிலே நவாலியிலே கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நேற்று 912 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. கஜேந்திரன் எம்பி கைது, விசாரணைகள் ஆரம்பம், மனித உரிமை ஆணைக்குழு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டமை, மன்னாரிலே பொதுமக்கள் கடற்படையினரால் தாக்கப்பட்டமை தொடர்பிலே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. வல்படித்துறையிலே 217 கிலோ மஞ்சளுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய செய்திகளாக கொரோனா தொற்றால் மேலும் 59 பேர் மரணம் என்கின்ற செய்தியும், விரைவில் முழுமையான அமைச்சரவை மாற்றம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி நாடு திரும்பிய பின்னர் எதிர்பார்க்கப்பட்ட விடயமாக இது அமைந்திருந்தது. தும்புதடியால் தாக்கப்பட்ட மாணவன் நேற்று உயிரிழப்பு, தந்தை போலீசாரால் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தும்புதடியால் தாக்கப்பட்டமையால் மயக்கமடைந்த நிலையிலே கராப்பட்டிய வைத்தியசாலையிலே தீவிர சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கலப்பு தேர்தல் முறைதான் நாட்டுக்கு பொருத்தமானது. தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்திருக்கிறார். மக்கள் பிரதிநிதிகளை மீள அழைத்து பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறையாக இது இருக்க வேண்டும். இதற்கு பொருத்தமான பொறிமுறை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். அதேவேளை கலப்பு விகிதாசார தேர்தல் முறையே நாட்டுக்கு பொருத்தமானது என்பதை தேர்தல் ஆணைக்குழுவினுடைய நிலைப்பாடு என்றும் அதன் தலைவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இது இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மன்னார் போலீசாரால் சிறுவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கிலே கொரோனாவால் இதுவரை 753 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கட்டுப்பாடுகளுடன் செயற்பட வேண்டும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களால் ஆபத்து, உபில் ரோஹன அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார். வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் சமூகமயமாவது மிகவும் ஆபத்தானதாகும். இவ்வாறு இருக்கையில் அவ்வாறு வருகை தருபவர்கள் தொடர்பிலே எந்த தகவலும் சுகாதார பிரிவினருக்கு பெற்றுக் கொடுக்காமை தொடர்பிலே அதிருப்தி அடைந்திருப்பதாக பொது சுகாதார பரிசோதர் சங்கத்தினுடைய தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் வவுனியாவிலே கொரோனா தொற்றாளரோடு சுற்றுலா சென்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அரசு குறிப்பாக அரசிலிருந்து வெளியேறும் எண்ணம் பங்காளி கட்சிகளுக்கு கிடையாது என்கின்ற விடயம் திச விதாரணை எம்பி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது. 5000 மெட்ரிக் டன் உணவு நாட்டிலே நாள்தோறும் வீண் விரயம் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாட்டிலே உணவு தட்டுப்பாடு நிலவக்கூடிய இந்த காலத்திலே எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுவதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5000 மெட்ரிக் டன் உணவு நாட்டிலே வீணடிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இலங்கையில் தினமும் 5000 மெட்ரிக் டன் சமைக்கப்பட்ட மற்றும் சமைக்கப்படாத உணவுகள் வீணாகிறது என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். அவசரகால சட்டத்தையும் நகைச்சுவையாக்கிய அரசு ஐக்கிய மக்கள் சக்தி சாடல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் கல்விக்கு தடை, போராடிய மாணவர்கள் மீது தலிபான்கள் துப்பாக்கி சூடு என்கின்ற செய்தி வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் இருக்கின்றன. நாளாந்தம் பத்திரிகை கண்ணோட்டத்திலே முக்கியமான செய்திகளை தெரிவு செய்து பார்த்திருக்கின்றோம். மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது. எனவே இந்த மாதம் உங்கள் எல்லோருக்குமே நல்ல மாதமாக அமைய வாழ்த்தி கொண்டு விடைபெறுகின்றேன். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னோடு கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.